வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த நாட்களில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதியை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். தங்களை முந்தி வெற்றி பெற பல பேர் வருவதாக விஜய் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். திராவிட மாடல் புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல்கள் காணாமல் போகும் என்றும் திட்டவட்டம். நம்மள முந்தி வெற்றி பெறணும்னு இன்னும் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எனவே இன்னும் நாம் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திராவிட மாடலோட ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல் காணாமல் போகும். மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை செய்யவில்லை என இபிஎஸ் பொய் கூறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திட்டங்களுக்கு நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி பெயரை வைக்காமல் இபிஎஸ் பெயரையா வைக்க முடியும் என்றும் கேள்வி. பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகள் படிப்பு செலவை அரசே ஏற்கும் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் நன்றி. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை கள ஆய்வுக்குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாவட்டங்களில் கட்சி ரீதியாக மேற்கொள்ளப்பட உள்ள ஆய்வு குறித்து அறிவுறுத்தல் வழங்குகிறார். பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார். வயது முதிர்வின் காரணமாக சென்னையில் உள்ள இல்லத்தில் உயிர் பிரிந்தது. டெல்லி கணேஷ் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். அற்புதமான நடிகரின் மறைவை கேட்டு மனம் வருந்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி கணேஷ் மறைவுக்கு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் இரங்கல். தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு என சமூக வலைதளத்தில் பதிவு. டெல்லி கணேஷ் உடலுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மரியாதை. விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் இறுதி அஞ்சலி. டெல்லி கணேஷ் உடலுக்கு நடிகர்கள் சிவக்குமார், கார்த்தி உள்ளிட்டோர் அஞ்சலி. ராதா ரவி, சத்யராஜ், சார்லி, செந்தில், இயக்குநர் லிங்குசாமி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனே தொடங்க தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற பொறுப்பாளர்களை நியமிக்க முடிவு. அதிமுகவுடன் கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். தாவேக்கவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விஜய்தான் கூற வேண்டும் என பதில். விஜய் அவர்களை நீங்கள் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் கூட்டி அந்த பிரஸ் மீட்ல உங்கள் கேள்விகளை எழுப்பி அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய வியூகம் என்ன, அவர் கூட்டணியா இல்லையா என்ற கருத்துகளுக்கு பதில் அளிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் என்பதை தெள்ள தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் மதுரையில் காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். மர்மமும் அமானுஷ்யமும் நிறைந்த புனைவுகளை எழுதுவதில் தேர்ந்தவர் என புகழாரம். நடிகை கஸ்தூரி தலைமறைவு என தகவல். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் போலீஸ் சம்மன். விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம்.
வார விடுமுறையை கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலிலும் இதமான சூழலை அனுபவித்து மகிழும் மக்கள். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசனத்திற்காக வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு. மொத்தமுள்ள 538 தேர்தல் வாக்குகளில் 312 கைப்பற்றி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அசத்தல். இன்று நடைபெறுகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது T20 போட்டி. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற உத்வேகத்துடன் களமிறங்கும் இந்திய அணி. திமுகவை முந்திச் சென்று வெற்றி பெற பல பேர் வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட மாடல் புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல்கள் காணாமல் போகும் என்று சூளுரைத்துள்ளார். விருதுநகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டார். மாவட்டத்தின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் அதன் பிறகு பட்டம்புதூரில் நடைபெற்ற அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், பட்டாசு ஆலை வெடி விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். அருப்புக்கோட்டை அருகே 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் இதுவரை 10 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் நில உரிமையை வழங்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்களை பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலைஞர் பெயரில் பயன்படாத திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பொய் சொல்லி வருவதாக கடுமையாக சாடினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உலக இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அதே திராவிட மாடல் புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல்கள் காணாமல் போகும் என்று தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக முதலமைச்சர் விமர்சித்தார். கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அந்த வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்களை கூச வைக்குது, அவ்வளவுதான். திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல்கள் காணாமல் போகும்.